ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கேக் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இந்த மாம்பழ சீசன்ல மாம்பழத்தை வச்சு ஒரு கேக் செய்யலைன்னா எப்படிங்க? அதனால இன்னைக்கு நான் உங்களுக்காக ரவையை யூஸ் பண்ணி எப்படி மாம்பழ கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அவன் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண மாம்பழம் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கணும், புளிப்பு அதிகமாக இருக்கிற மாம்பழமாக எடுக்காதீங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சர்க்கரை அரை கப் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் ரவை, இது வந்து ஒரு கப், கூடவே கால் கப், ஒன்னே கால் கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆயில் பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ வந்து நான் 8 இன்ச் கேக் பேக் பண்ணுற டின் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து சின்னது இல்லை. நீங்கள் சின்னது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரவை கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மைதா யூஸ் பண்ணி செய்கிற கேக் மாதிரி ரைஸ் ஆகாது, கொஞ்சம்தான் ரைஸ் ஆகும். ஸோ ரொம்ப தின்னாக ஊற்றிட்டோம்னா கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டின் பார்த்தீங்கன்னா, சின்ன டின்னாக எடுத்துட்டிங்கன்னா கேக் டின் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாவு நிறைஞ்சு வரும். அப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது இந்த டின்னில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் சீட் யூஸ் பண்ணி அதுலேயும் வந்து ஆயில் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாமே தடவியாச்சுங்க. அரைச்சி வச்சுருந்த கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதை ஆட் பண்ணிட்டு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 3 டேபிள்ஸ்பூன் பால் வந்து மறுபடியும் ஆட் பண்ணணும். இந்த பால் யூஸ் பண்ணுறப்போ அரைக்கும் போதும் சரி, நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும் போதும் சரி, எப்போவுமே பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே சில்லுன்னு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் பாலையும் ஆட் பண்ணணும். டோட்டலாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் பால் கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ எதுக்கு பால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை வந்து நல்லா முதல்ல இருக்கிற மாய்ச்சரையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதோட சைஸ் பெருசாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்காக இப்போ பால் ஆட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கேக் பேட்டர் வந்து இருக்கணும். இதில் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும். டூட்டி ஃப்ரூட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ல இந்த பேட்டரை ஊற்றிடுங்க.
இது வந்து பெரிய டின் அப்படிங்கிறதுனால அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இன்ச்சில் 1/2 இன்ச்சு தான் எனக்கு மாவே வந்து இருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் தான் ரைஸ் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ உங்ககிட்ட சின்ன டின்னாக இருந்ததுன்னா கொஞ்சம் கேக் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பும் ஸ்டாண்டும் ஏற்கனவே நான் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது வேகணும், அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் வெந்துருச்சான்னு நீங்கள் வந்து ஸ்டிக்கை உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து கேக் நல்லா குக் ஆயிருக்கு, பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு. இதை வந்து நம்ம குக்கர்லேருந்து எடுத்துட்டு இதை வந்து கூல் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 hour விட்டுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை நீங்கள் வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா சைடெல்லாம் கொஞ்சம் ஒரு நைஃப் விட்டு எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையும் சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு திருப்பி வச்சுட்டு இந்த டின்னை வந்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா அது வந்து கேக் வந்து கீழே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இப்போது கேக் வந்து டீமோல் பண்ணியாச்சு. பின்னாடி இருக்க அந்த பார்ச்மெண்ட் பேப்பரையும் எடுத்துருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இது ரைஸ் ஆகலைனாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். மாம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாம்பழ சீசனில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேக்கெல்லாம் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி சீசன் டைமில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கேக்கு ரொம்பவுமே சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.